வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டத்திற்கு தனது ஒரு மாத ஊதியத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சபாநாயகர் அப்பாபு அவர்கள் வழங்கினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தங்கள் தரப்பிற்கு ஒதுக்கக்கோரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் இன்னும் 3 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற பிப்ரவரி 1 தேதி தென் மாவட்டங்கள், காவிரி டெல்டா உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. +2 தேர்வு முடிவுகள் மே 5 தேதியும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 17ஆம் தேதியும் வெளியாகும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி திமுக சார்பில் அமைதி பேரணி வருகின்ற 3ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளது. மருதமலையில் தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று துவங்கியது. PhD படிக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் கல்வி ஊக்கத்தொகை பெற பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் தொடங்கிய ராகுல்காந்தி அவர்களின் நடைப்பயணம் இன்று ஸ்ரீநகரில் நிறைவு பெறுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மேனகா நவநீதன் என்பவர் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் G20 நாடுகளின் கூட்டமைப்பின் மாநாடு இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. கல ஆய்வில் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இத்திட்டத்தின்படி முதல் கட்டமாக பிப்ரவரி 1-2 ஆகிய தேதிகளில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் ஆய்வுப் பயணம் மேற்கொள்கிறார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ரேஷன் கடைகளில் எரிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் மத்திய அரசின் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பிப்ரவரி 1-2 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. U19 மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழ்நாட்டில் 40,000 கிலோமீட்டருக்கு கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிகழாண்டில் 67 கோடியில் 88 சமத்துவபுரங்கள் சீரமைக்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாமக்கல் நகரில் புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைக்க 24 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வங்கி ஊழியர்களோடு நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்திருப்பதால் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கான தொழிலாளர் நிதி செலுத்த 31ஆம் தேதி கடைசி நாள் என்று தமிழ்நாடு தொழிலாளர் நலவாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. வருகின்ற ஜனவரி 31ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை ஜனாதிபதி மாளிகையை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு நகர பேருந்துகள் மூலம் 216 கோடி இலவச பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரையில் கட்டப்பட்டு வரும் கருணாநிதி நினைவு நூலகத்தை June 3ஆம் தேதி திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்ரித் உத்யன் என்ற பெயர் சூட்டப்பட்ட குடியரசுத் தலைவர் மாளிகை தோட்டம் மார்ச் 26ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் வெள்ளிக்கிழமைகளில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 42,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.